பிரபல திரைப்பட பின்னணி பாடகி வாணிஜராம் அவர்கள் கடந்த பிப்ரவரி நாலாம் தேதி சென்னையில் உள்ள அவங்களோட வீட்டில் நைட்டு தூக்கத்தில் தடுமாறி விழுந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இந்தியா முழுக்க மிக வேகமாக வைரல் ஆகியிருந்துச்சு அவங்களோட இழப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இழப்பு இசைத்துறைக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு அப்படின்னு அவங்க கூட பணியாற்றியவர்கள் அவங்களோட நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்க இந்த ஒரு நேரத்தில் தொடர்ந்து வாணிஜராம் அவர்களை பற்றி ஒரு சில நியூஸ் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அவங்களோட வாழ்க்கை வரலாக இருக்கட்டும் அவங்களோட இசை பயணமாக இருக்கட்டும் அவங்களோட அனுபவங்களாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களை அவங்க கூட பணியாற்றவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு வகையில் ரீசெண்டாக அவங்களோட வீட்டில் ஒரு தங்கத்தட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு வாணிஜராம் அவர்களுக்கு குழந்தை கிடையாது அந்த ஒரு காரணத்தினால ஒட்டுமொத்த ஈமச்சடங்குகளாக இருக்கட்டும் அதற்கு அடுத்த காரியமாக இருக்கட்டும் எல்லாமே அவங்களோட அக்கா குழந்தைகள் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க போனதுக்கு அப்புறம் இப்போ அவங்களோட வீட்டை அவங்க தான் பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு வகையில் அவங்களோட அணிகலன்கள் ஆடைகள் அவங்க பயன்படுத்தின பொருட்கள் அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தை அவங்க பாதுகாத்து வைக்கிறதுக்காக எடுத்துட்டு இருந்திருக்காங்க அந்த அவங்களுக்கு ஏராளமான புறவைகள் இருந்திருக்கு ஏராளமான அணிகலன்கள் இருந்திருக்கு அந்த ஒரு இடத்துல தான் தான் மாதிரி தெரிய வந்திருக்கு ஏற்கனவே ரீடர் ரத்னா அவர்கள் சொல்லியிருந்தாங்க வானியமாக்கு புடவைகள் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் நான் என்னென்ன புடவை போடுறேன் என்னென்ன அணிகலன்கள் அணிகிறேன் அப்படிங்கிறத கேட்டு அதே மாதிரி வாங்குவாங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க அப்படி பார்க்கும்போது அவங்களோட ஒரு விருப்பமாக கூட இது இருந்து அந்த தங்கத்தட்டை வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் வந்திருக்கு அந்த தங்கத்தட்ட ஷோகேஸ்க்கு வாங்கி வச்சிருந்தாங்களா இல்ல சாப்பிட உபயோகப்படுத்துனாங்களா அப்படிங்கிறது சரியா தெரியல ஒருவேளை அவங்க தங்க தங்கத்தட்டில் சாப்பிட்டிருந்தாலுமே அது கொஞ்சம் கூட ஆச்சரியம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அத்தகைய புகழ் வாய்ந்தவங்க கிட்டத்தட்ட இருபத்தோரு மொழிகளில் அவங்க பாடியிருக்காங்க பத்தாயிரக்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்காங்க இசைத்துறையில் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க எழுபத்தி எட்டு வயசுலையும் அவங்களோட குரல் அப்படிங்கிறது குழந்தை குரலாகவே இருந்திருக்கு அந்த குரல் கொண்டவங்க இந்த தங்க தங்கத்தட்டில் சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறது இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்தாக இருக்கு அவங்க அதை எதற்கு பயன்படுத்தினாலும் சரி அது என்னவாக இருந்தாலும் சரி அது மிகப்பெரிய ஆச்சரியமா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க முகில் ஏங்கோட இது ஒரு புறம் இருக்க வானிஜெயராமார்களோட மறைவு அப்படிங்கிறது இன்னமும் ஏராளமானோர் நெஞ்ச உலுக்கிட்டு தான் இருக்குது ஏகப்பட்ட கலைஞர்கள் அவங்களோட வருத்தத்தை இன்னமும் தெரிவித்துக் கொண்டு தான் இருக்காங்க அந்த வகையில் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக திருப்பூரில் ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சு என்ன அப்படின்னா திருப்பூர் மாவட்ட இசைக்கலைஞர்கள் இருக்காங்க அஞ்சலி செலுத்தி இருந்தாங்க ஏராளமான இசைக்கலைஞர்கள் வந்திருந்தாங்க கையில் மெழுகுவர்த்தியோட அம்மா பாடிய அத்தனை பாடல்களையும் பாடியே அவங்களுக்கு தங்களோட அஞ்சலி செலுத்தி இருந்தாங்க இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இசைத்துறையில் மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு வாணிஜராம அவர்கள் எந்த அளவுக்கு இசைத்துறையில தன்னோட ஆக்கிரமிப்பை வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கறதையும் இதை பார்க்கும் போது தெரியுது இதுவரைக்கும் உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கிங்க